வணக்கம். இன்றைய பதிவில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க திட்டங்களில் மனை விற்பனைக்கு சிறப்பு சலுகை கிடைக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம். இன்றைய சூழலில் வீடு மனை வாங்குவதற்கு கடன் பெறாமல் எதுவும் சாத்தியமில்லை. இதற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களையே மக்கள் நாடுகின்றனர். இதில் வங்கிகளுக்கு மாற்றாக கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கி உதவுகின்றன. தமிழகத்தில் 680 மேற்பட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் உள்ளன. அரசியல்வாதிகள் தலையீடு, நிதி நிர்வாக குளறுபடியால் பாதிக்கப்பட்ட இச்சங்கங்கள் படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு வருகின்றன. இந்தியாவில் பெரும்பாலான சங்கங்கள் நிதி நிர்வாக குளறுபடியில் இருந்து மீண்டு புதிதாக குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்த துவங்கியுள்ளன. உள்ளூர் அளவில் நமக்கு தெரிந்தவர்களால் நடத்தப்படும் இத்தகைய சங்கங்களே மக்களின் நிதி தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்கிறது. இதில் பெரிய அளவில் இலாப நோக்கம் இருக்காது என்பதால் அரசு இத்திட்டங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கி வருகின்றன. குறிப்பாக கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் வாயிலாக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் மனை வாங்குவோர் அதை பதிவு செய்வதில் முத்திரை தீர்வு செலுத்த வேண்டாம். பதிவு கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதும். இதன்படி பத்திரப்பதிவில் 7% முத்திரை தீர்வையிலிருந்து சலுகை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பதிவு கட்டணமாக 4% தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. முன்பு பதிவு கட்டணம் 1% இருந்தது போன்று தற்போது கூட்டுறவு வீட்டு வசதி சங்க திட்டங்களுக்கு 1% பதிவு கட்டணம் மட்டும் வசூலிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு இச்சலுகையை கொடுத்தால் கூட்டுறவு திட்டங்களில் வீட்டு மனை விற்பனை மேலும் அதிகரிக்கும். அதனால் இச்சங்கங்கள் புத்துணர்வு பெறும். மேலும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் போன்று கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுக்கும் கடனீட்டு சட்ட வழிமுறைகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் பாதியில் முடங்கிய கடன்களில் சம்பந்தப்பட்ட தொகைகளை வசூலிக்க முடியும். தமிழக அரசு இச்சலுகைகளை வழங்கும் என்ற எதிர்பார்ப்புடன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் காத்திருப்பதாக அதன் சங்க செயலாளர்கள் அறிவிக்கின்றனர். இக்காணொலியை கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.